அனைவருக்கும் வணக்கம். மேலும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான ஒரு நேரத்தை வழங்கினா இயற்கை இறைவன் கடவுளுக்கு நான் இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு அற்புதமான ஒரு இரண்டு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு அதை பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கோட் சொல்லி சொல்லலாம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது எப்படின்னா, எண்ணங்களை வந்து மாற்றி அமைக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலைவிதியை மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த புத்தகம். அப்படி என்ன இந்த வாழ்வினுடைய தலைவிதியை மாற்றக்கூடியது? அதாவது அந்த தலைவிதிங்கிறது நமக்கு நாமளே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு இது தான் அப்படிங்கிறத மிக சிறப்பாக எடுத்து கூறின ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் பேசலாம்ன்ட்ருக்கேன். இந்த ஆழ்மனதின் அற்புத சக்திகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் ஜோசப் மாஃபி வந்து எழுதினார். தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம் அம்மா வந்துட்டு ரொம்ப அருமதியாக அது தமிழாக்கம் அது வந்து பண்ணியிருக்காங்க. மஞ்சுள் பப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பல காலமாக வந்து இங்கே தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு மனம்னா என்ன, மனதினுடைய தன்மை எப்படி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெரைட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட ரொம்ப எளிமையாக இலகுவாக புரியும் வகையில் அதை வந்து நமக்கு எப்படி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப தெளிவான ஒரு நடையில் வந்துட்டு டாக்டர் ஜோசப் மாஃபி வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பல கருத்தரங்களில் போய் பேசினது, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்கணும்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி மாறுச்சு, இதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் ஃபுல்லாக வந்துட்டு என்னன்னா டாக்டர் ஜோசப் மாஃபி ரொம்ப அற்புதமாக வந்து எழுதியிருக்காரு. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, மனசுக்குள்ளே வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் மனம் ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருந்தார். இந்த புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1863 வந்து வெளிவந்த இந்த ஒரு புத்தகம். நம்ம வந்து மனசை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மனசுக்கு ஆள் மனசுக்கு நம்ம எப்படி வந்து கட்டளை ஏறுறது அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்லலாம் சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எப்படி அவர் சொன்னார்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாகவும் மனக்காட்சிகள் படைக்கிறது மூலியமாக வந்துட்டு என்னன்னா இதை வந்து சரியான கட்டளைகளை வந்து கொடுக்க முடியும். இந்த சரியான கட்டளைகள் வந்து நம்ம எப்படி கொடுக்குதுன்னா நம்மளுடைய வெளிமனம் தான் இது வந்து கொடுக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த வெளிமனம் ஆழ்மனம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிமனம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, நம்ம வந்துட்டு இலக்குகளை வந்துட்டு இது சரி இது தவறு அப்படிங்கிறது வந்து பகுத்தாய்வு செய்யக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் ஆழ்மனங்கிறது வந்து அப்படி பகுத்தாய்வு செய்யாது. நம்ம என்ன இன்புட்ஸை வந்து கொடுக்குறோமோ அதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து யதார்த்த லைஃபுக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு அது வந்து முயற்சி பண்ணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புத்தகத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறப்போ வந்து ஒருத்தவனுக்கு என்ன ஆள் மனசில் என்ன விருப்பம் இருக்கோ அது உண்மையாலுமே அந்த பிரபஞ்சமே ஒன்று திரட்டி அவங்களுக்கு அது கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அதுபோல் உங்கள் ஆள் மனதில் என்ன விருப்பம், அது வந்து மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், என்ன விருப்பம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது, ரொம்ப தெளிவாகவும் இங்கே இருக்குது. என்ன விருப்பம் உங்களுக்கு வந்து நோக்கத்தின் மேலே தெளிவு இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய டார்கெட்டை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு என்ன ஆகணும், இல்லை எங்கே போகணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அருமையாக யதார்த்தமாக வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய ஆள் மனதை வந்து இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான தகவல்களையும் எதிர்மறையான விளைவுகளையும் நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக எப்படி வாழ்க்கையில் வந்து விளைவுகளாக வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் பற்றி இது வந்து ரொம்ப யதார்த்தமாக அழகாக அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த புக்கு வந்து வாங்கி படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, பணம் வேணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, இல்லை குடும்பத்தோடு வந்து நல்ல இணக்கமாக இருக்கணுமா, இல்லை எல்லாமே சமநிலையோடு இருக்கணுமா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல வேலை, நல்ல நிதி, உங்களோட பேங்க் பேலன்ஸிங்கு, அது இல்லாமல் சமூகத்தோட எல்லாத்தோடையும் ஒன்றிணைஞ்சு நம்ம இருக்கணுமா, எல்லாத்துக்கான வழிமுறைகளும் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது.
நம்ம என்னவா வந்துட்டு சிந்திக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த நாள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன விதைக்கிற விதை தான் வந்து நாளைக்கு அது வந்து பூவாகவோ பழங்களாகவோ மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போது இந்த நேரத்தில் இந்த கன நேரத்தில் நாம் என்னவோ நம்ம மனதுக்குள்ளே நம்ம விதைக்கிறோமோ அந்த விதைக்கிற விதை தான் ரொம்ப முக்கியம். அந்த விதை நல்லதா கெட்டதாங்கிறத வந்து பார்க்குறது எதுனா நம்மளுடைய வெளிமனம் தான். ஆழ்மனை வந்து அப்படியே அதை இன்புட்ஸை ஏற்றுக்கிட்டு நமக்கு இது இவருக்கு இதுதான் விருப்பம் போல் இருக்குது அப்படிங்கிறதையும் இதை வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு முறையில் வந்துட்டு தவறு செஞ்சிட்டாரு, இல்லை நமக்கு பிடிக்காமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட இந்த இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னிக் கூட ஹோனோ போனோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கியூ மீ, ஐ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இந்த ஒரு நாலு வேர்டிங்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லணும், அதனால் உள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான சூட்சமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய புத்தகத்தில் இன்னொரு புத்தகத்துலேயும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரோட இன்ஸ்பிரேஷனில் ஃபாலோ பண்ணி வந்த ஜேம்ஸ் ஜென்சன் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்மனதிற்கு அப்பாலுள்ள அதிசய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆழ்மனதிற்கு அப்பாலுள்ள அதிசய சக்தி அப்படின்னா என்னடா அது, முன்னாடி ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு சொன்னீங்க, இது வந்து ஆழ்மனதிற்கு அப்பால் உள்ள அதிசய சக்தின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இதே கான்செப்ட் தான், அதாவது டாக்டர் ஜோசப் மார்பியோட புத்தகத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இவர் வந்துட்டு அது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக எடுத்து அவரும் பல புக்ஸில் இருந்தெல்லாம் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணியிருக்காரு இந்த புக்கு. இந்த புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆழ்மனதின் அற்புத சக்தியிலேருந்து வெளிவந்த புத்தகம் மாதிரியே தான். அதுக்கப்புறமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கருத்தரங்கு, ஒமேகா அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கு போய் அவர் வந்துட்டு அங்கே போய் சில டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. அந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஆழ்மனதின் அற்புத சக்திகளோட பேசிக்ஸில் தான் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் டாக்டர் ஜோசப் மார்ஃபி இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசுங்கிறது ஒன்று, அதில் வந்து வகை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிமனம் ஆழ்மனம் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா மனதுங்கிறது அதே மாதிரி தான், ஒன்று தான், இது வந்து வெளிமனம் ஆழ்மனம் அதுக்கடுத்து மேன்மனம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உள்ளுணர்வு இன்டியூஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்டியூஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா டெவலப்மெண்ட்டாகனு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது கூட சொல்லலாம். அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு மேன்மனதை பற்றியும் இவர் வந்துட்டு ஆழ்மனதிற்கு அப்பால் உள்ள அதிசய சக்தியில் ஜேம்ஸ் ஜென்சன் வந்துட்டு இவரும் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நாகலட்சுமி சண்முகம்மா வந்துட்டு மஞ்சுள் பப்ளிகேஷன்லேருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப தெளிவாக வந்து நல்லா வந்துட்டு தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான், நம்மளுடைய அதே மாதிரி தான் அவரும் வந்துட்டு சொல்கிறாரு. நம்மளுடைய வெளிமனதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி தவறை வந்துட்டு தேர்ந்தெடுத்து நம்மளுடைய ரிப்பீட்டடான டாஸ்க்கை வந்துட்டு டெய்லியும் அதுக்குள்ளே நம்ம ஆழ்மனதில் வந்து ஃபீட் பண்ணுறப்ப, ஆழ்மனங்கிறது இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி, இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புகளுடைய அமைப்புகளை எல்லாத்தையும் வழிநடத்தி கட்டுப்படுத்தி ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு தளமாக வந்துட்டு ஆழ்மனம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து மேல்மனதை வந்து எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதுதான் வந்து படைப்பாட்டில் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருக்கோம், நம்ம இமேஜினேஷனில் வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை இப்படி தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இமேஜினேஷனை செட்டப் பண்ணி அதை ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஆழ்மனதை கிரகிச்சு இப்போ அந்த மேல்மனதோடு தொடர்பு கொண்டு இந்த மேல்மனம் வந்து இவருக்கு இது வந்து யதார்த்தமாக வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஞானத்தோடு வந்து செயல்படக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸாக வந்து இவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன், நம்மளுடைய மூளையினுடைய வேகம் வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, மின் அதிர்வலை வேகங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஃபைனே வந்து இவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது தேட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹிப்னாட்டிக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் அவங்க வந்துட்டு ஒரு ஆறு வயசுக்குள்ளே வந்துட்டு தான் வந்துட்டு தன்னுடைய அவங்களுடைய மனநிலைக்கு போய் அவங்க எந்த விதத்தால் இதனால் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அலைவரிசையில் போய் தான் வந்து அவங்கள வந்து அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவாங்க. பெரும்பாலும் வந்து ஹிப்னாட்டிக்ஸ்னு என்னங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான தகவல்கள்,
எதிர்மறையான தாக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறு வயதிலே நடந்தது தான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய 40 வயது ஆனாலும் சரி 70 வயது ஆனாலும் சரி அவங்களுக்கு அந்த தாக்கம் அப்படியே தான் இருக்குது. இதை வந்துட்டு என்னென்னா ஹிப்னாட்டிக்ஸ் மூலயமா வந்துட்டு 7.3 ஹெர்ட்ஸ் அந்த ஹெர்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க. அந்த ஹெர்ட்ஸோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பேட்டா அந்த ஹெர்ட்ஸில் தான் செயல்படும். அந்த இதில் வந்துட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அதுன்னு பார்த்திங்கன்னா டெல்டா. டெல்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2-6 ஏஜ், இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் அதிர்வலையில் தான் மின் மூளையானது செயல்படும். இந்த வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5-4 ஹெர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து செயல்படும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேட்டான்னு சொல்கிறாங்க. தேட்டாங்கிறது வந்து 4-8 ஹெர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த இது வந்துட்டு எந்த ஏஜ்லேருந்துன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 2-6 ஏஜ் வரைக்கும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது பார்த்திங்கன்னா 8-12 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது வந்து 6-12 வயசு வரைக்கும். அதுக்கடுத்து பீட்டா. பீட்டாங்கிறப்ப 12-40 ஹெர்ட்ஸில் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நம்மளுடைய மூளையினுடைய அதிர்வலைகள் வந்து செயல்படும். இது வந்து 12 வயசுக்கு அப்புறமேலே. அதுக்கடுத்து இன்னும் நம்மளால் வந்து அதிகமாக வந்து ஹெர்ட்ஸ்லேயும் இருக்க முடியும். அது பேர் வந்து காமா. காமா வந்து பார்த்திங்கன்னா 40-20 ஹெர்ட்ஸில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அந்த மின் அதிர்வலைக்கு செயல்படும். பெரும்பாலும் இந்த ஹிப்னாட்டிக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7.3 ஹெர்ட்ஸில் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஆழ்மனம். அப்போ அந்த வயசு எந்த வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-8 வயசுக்குள்ளே அந்த வயசுக்குள்ளே அவங்கள வந்து உட்படுத்தி உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு அந்த இடத்துல போய் அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிக்ஸோட இது சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மூளையினுடைய அதிர்வலை வேகங்கள் வந்துட்டு லோ ஃப்ரீக்குவென்சியில் கொண்டு போய் நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையினுடைய வேகம் வந்து எப்போ எந்த டைம் ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்குது அந்த டயத்தில் வந்து செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. இவங்க இந்த ரெண்டு புக்ஸ்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் தான். செல்ஃப் அஃபர்மேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த டயத்தில் நம்ம வந்து பயன்படுத்தணும், அதை நம்ம எப்படி சொல்லணும், எப்படி சொல்கிறப்போ எப்படி நமக்கு நேர்மறையான ஒரு தாக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுது, எப்படி நம்ம ஒரு செயலுக்கு செயல்வினை எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி நம்ம வந்து இப்போ நம்ம மூளையினுடைய அதிர்வலை வகைகள் எந்த டைமில் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நைட்டு வந்து தூங்க போகிற டைம், தூக்கம் வர்றதுக்கும் அது விழிப்பு நிலைக்கும் இடையில இன்பிட்வீன் டைம் சொல்கிறாங்க. அதேமாதிரி காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம வந்து செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது ஏன் அது சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கான்சியஸ் வந்து பெரும்பாலும் வந்து மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக விழிப்புணர்வோடு இருக்குது. அப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம சப்கான்சியஸ்க்கு டைரெக்டாக நம்ம ஃபீட் கொடுக்குறப்போ டக்குன்னு அது கிரகிச்சிக்கிட்டே இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில் வந்து யதார்த்தமாக கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு தாக்கத்தை வந்து இந்த புக்கு வந்து ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி வந்துட்டு நமக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்ஸ் ரிப்பீட்டட் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டு பி ஃபார்ம் டு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி ஃபார்ம் டு ஹேபிட் அந்த இது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டும் நான் புக் செக்மெண்ட்டில் வந்து அந்தளவுக்கு என்னுடைய இது படிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ நான் தொடர்ந்து அது படிக்க என்னென்னா இப்போ நான் ஒரு நாள் கூட அந்த புக்ஸ் படிக்கலைன்னா எனக்கு ஏதோ ஒரு டல்லாக இல்லை ஒரு மாதிரி எனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன்ஸ் ஏதோ லோ ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனாலே இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஏதோ புக்ஸ் நான் அட்லீஸ்ட்டு என்னால் வந்துட்டு ஒரு தொடர்ந்து படிக்க முடியாதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸ் அது படித்தா தான் எனக்குள்ளே ஒரு திருப்தியே கிடைக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு, அதே மாதிரி தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வுலேருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்ஸும் வந்து இந்த புக்கும் சரி இதுக்கப்புறம் அடுத்து வந்து அந்த ஆள் மனதிற்கு அப்பால் உள்ள அதிசய சக்திகள் புக்கும் சரி ரொம்ப வந்துட்டு ஸ்பெக்டாகுலராக நம்ம இப்படி இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அதுக்கான ஒரு வழிமுறையும் வழிகாட்டுதலும் இந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு 8 ப்ராசஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அது உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த இது வந்துட்டு என்ன அதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 8 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா
நாமளும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் சக்ஸஸாக இருப்போம். அதே மாதிரி மற்றவங்களும் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபைண்ட் த டார்கெட், நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல மொதல் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவான மாற்றத்துக்கு வேணும் அப்படின்னா நாம் ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லணும். செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படின்னா நான் என் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது மாதிரி எனக்கு வந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ இருக்குது அதனால நான் வந்துட்டு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸே சொல்கிறேன்னே. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் இப்போது ஒரு வேலையில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில், எனக்கு விருப்பமான கம்பெனியில் ரொம்ப வந்துட்டு நான் வந்து ஆழமாக இணக்கமாக அந்த வேலையில் நான் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்ல வேலை கிடச்சிருக்கு, அது மூலமா நான் சந்தோஷமாக இருக்கேன், என் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது, என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்னா இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய வாக்கிங்களை வந்து அமைச்சுக்கணும். எப்போவுமே வந்து எதிர்காலத்துலேயோ இல்லை வந்துட்டு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருக்கவே கூடாது. அஃபர்மேஷன்ஸ் வந்து என்னென்னா நான் என் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் முடிஞ்சளவுள்ள அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமேலு அதனோடு வந்து நம்ம வந்து ஒரு சமநிலையாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு வெளி மனசுலேயோ ஆள் மனதுலேயோ வந்துட்டு எந்த ஒரு முரண்பாடு இருக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு என்னென்னா அதோட ஒரு இணக்கமாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணுங்கள், இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சிகள் செய்யுங்க. இது செய்கிறதுனால என்னான்னு பார்த்திங்கன்னா உடலும் மனதும் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இயங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மனக்காட்சி படைப்பு, உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அந்த வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில் இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது, இந்த சமுதாயத்தில் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் உங்களை மதிக்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி ஒரு உளக்காட்சி படைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மனக்காட்சி படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனக்காட்சி படைப்பை வந்து படைங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கடுத்து அதே மாதிரி நமக்குள்ளே எதுவும் ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை நம்ம மனசுக்கு எதுக்கும் முரண்பாடுற மாதிரி இருந்துச்சா அதை கவனிங்க. அதை கவனித்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், ஃப்ரீடமாக இருங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்தகத்தை உங்களால் முடிஞ்சால் புத்தகம் படிங்க, நல்ல இசைகளை கேளுங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்றதில் வந்து தெளிவாக இருங்க. அதாவது என்னென்னா குறைஞ்ச கொழுப்பு அதிக நார்சத்து இருக்க மாதிரி உணவுகளை வந்து மேற்கொள்ளுங்கள். சைவ உணவுகளில் வந்து ரொம்ப இன்னும் வந்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தா முடிஞ்ச போதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்னென்னா அன்பை கொடுங்க, பரிவை கொடுங்க, இரக்கத்தை காட்டுங்க. இதுதான் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி அடைகிறது கூட ஒரு 8 தத்துவம் அப்படிங்கிறது அந்த புக்கில் எனக்கு ரொம்ப அருமையாக பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே செல்ஃப் லிபரேட் பண்ணிக்கணும். யாராவது உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஏதோ காயப்படுத்துகிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் சொன்னாங்களோ அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க தெரிஞ்சே சொல்லியிருந்தாலும் கூட சரி ஏதோ இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து லிபரேட் ஆகணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை நமக்கு அது சொல்லிட்டாரேங்கிறப்போ என்னாகும் பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்மனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வார்த்தைகளோடு கற்பனைப்படுத்தக்கூடிய காட்சிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் சொல்கிறது வந்து இது அஃபர்மேஷன்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி தான். நம்ம சொல்கிறது இல்லை நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே இல்லை இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அப்போ என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக போய் ஆழ்மனது வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸ்டோர் ஆனால் என்ன பண்ணால் இவருக்கு இது தான் பிடிச்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்மனசு என்ன பண்ணால் இவருக்கு இந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் தரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து யதார்த்தத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணும். இந்த புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு கப்பலுக்கு கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா வெளிமனசு, அந்த ஆள் மனதுன்னு பார்த்திங்கன்னா கேப்டன் ஒரு மாடி மேல்தளத்தில் இருப்பார், கீழே என்ஜினில் வேலை பார்க்குறவங்க கீழ்த்தளத்தில் இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட வந்து உள்ளீடு தான் கொடுப்பாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க,
நான் நீராவி எரிபொருள்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு ப்ரெஷரில் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு போகணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து என்ன மேலே இருக்க ஒரு ஆர்டர் என்ன சொல்கிறாரோ அதே தான் கீழே இருக்க ஒரு கேட்பார், கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும்னா அதை மட்டுமே நம்ம நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை போனோம்னா கரெக்டாக சேர முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துலே போயிட்டுருக்கப்போ இது வேணாம் இந்த இடத்துக்கு போவோம், இல்லை இது வேணாம் இந்த இடத்துக்கு போவோம், இல்லை இது வேணாம் இந்த விஷயம் வேணும் அந்த விஷயம் வேணும், இப்படி எல்லாத்தையும் சொல்ல சொல்ல என்னாகும் பார்த்திங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் வந்து சீக்கிரத்துலேயே வந்து குழப்பமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம டார்கெட்ஸை வந்துட்டு ஒரு வந்துட்டு ஃபைனைட்டாக எப்படி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம்னா ஒரு இலக்கில் ஒரு இடத்துல வந்து குண்டு போடணும், கரெக்டாக அந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் மிசைலை லான்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல லான்ச் பண்ணலாம் இந்த இடத்துல லான்ச் பண்ணலாம்னா அந்த இடத்த டார்கெட்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளுடைய டார்கெட்டு வந்து நல்லா வந்து செல்லேருந்து புறப்பட்ட குண்டு மாதிரி அப்படி வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நேரம் அந்த குறிப்பு வந்து அந்த சிகப்பு கோட்டில் ரவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம டார்கெட்டை வந்து செட் பண்ணி போனோம்னா ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணிக்கிட்டே போகலாம், நாமளும் இதனால் நல்லா இருக்க முடியும், நம்மளோட நம்மளுடைய குடும்பமும் இதனால் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்மளோட சமுதாயத்தோடையும் வந்து ரொம்ப இணக்கமாக நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப நேர்மறையாக ரொம்ப நல்ல தாக்கமும் அது மூலிமா ஏற்பட்ட விளைவுகளும் தான் எனக்கு இது சொல்லிச்சு. ஸோ ரொம்ப அற்புதமான புத்தகம். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை மறுபடியும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. இந்த புக்கு எனக்கு ஒரு யதார்த்தமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச இயற்கை இறைவன் கடவுள் எல்லோருக்கும் நான் இதே பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.